இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜெல்லி தான் செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்றது வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நம்ம கடல் பாசி எடுத்து போட்டுக்கலாம். இவ்வளவு இதா கடல் பாசி. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறணும். சரி, இந்த மாதிரி பால் நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்மளோட பாசி கடல் பாசி எடுத்து அதுல போட்டுக்கலாம். கடல் பாசி நல்லா கரைஞ்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம தட்டுக்கு மாத்திரலாம். ஸோ நல்லா ஆறிடுச்சு, இப்போ இதில் ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கோம். கொஞ்சம் நல்லா ஃபுட் கலர்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். நல்லா 1 hour ஃப்ரீசர்ல வச்சிடலாம். இப்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரீசர்ல இருந்து எடுத்தாச்சு. ஓகே, இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுல சாக்கோஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், டேஸ்ட் பண்றேன். சூப்பரா இருக்கு. இர்ஃபான் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.